குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அண்மை செய்தி, பாலஸ்தீனியர்கள் தங்களுக்கு உரிய நிலத்திலிருந்து வெளியேற மாட்டார்கள் என முகமது அப்பாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரச்சனை குறித்து விவாதிக்க கெய்ரோவில் கூடிய கூட்டத்தில் முகமது அப்பாஸ் இவ்வாறு பேசியிருக்கிறார். எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எங்கள் நிலத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்று அவர் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், அந்த கூட்டத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கு? கெய்ரோவில் நடைபெற்று வரும் எகிப்து உச்சி மாநாட்டில் அரபு தலைவர்களும் ஐரோப்பிய தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக இத்தாலி, கிரீக் போன்ற நாடுகளை சேர்ந்த ஐரோப்பிய தலைவர்கள் தற்போது பேசி வருகின்றனர். இந்த ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேச்சை வந்து பாலஸ்தீனத்தினுடைய அதிபர், அதாவது வெஸ்ட் பேங்கிலுடைய அதிகாரத்தில் இருக்கிற அதிபர் முகமது அப்பாஸ் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் நிலத்தை விட்டு வெளியே போக மாட்டோம் என அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இடமாற்றத்தை, அதாவது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம், எவ்வாறான சவால்கள் வந்தாலும் பாலஸ்தீன நிலத்திலேயே இருப்போம் என முகமது அப்பாஸ் தலைவர்கள் மத்தியில் பேசியுள்ளார். இந்த உரை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் மற்றும் மற்ற நாடுகளை சேர்ந்த தலைவர்களுடைய நிலைப்பாடும் என்ன என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இத்தாலி மற்றும் கிரீக் தேசத்தை சேர்ந்த தலைவர்கள், இரு நாடுகளுடைய இறையாண்மையும் அவசியம், இரண்டு நாடுகளுக்கும் எல்லைப்புறங்கள் உள்ளன, இரண்டு மக்களும் அமைதியாக வாழ வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள். அரபு நாட்டு தலைவர்களை பொறுத்தவரை அவர்கள் காசா நகரத்தில் தற்போது ஏற்பட்டு வரும் இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள், குறிப்பாக நிவாரண உதவிகள் கிடைக்காமல் தவிக்கிறார்கள், உணவு குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் தவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் விக்னேஷ் தற்போது முதல் வாகனம், அதாவது காசா நகரத்தினுடைய அந்த எல்லை பகுதிக்குள், காசா ஸ்ட்ரிப் என கூறப்படுகின்ற அந்த எல்லை பகுதிக்குள் ரஃபா பார்டர் வழியாக இந்த வாகனங்கள் வந்து அழிவகுத்து செல்கிறது, அதாவது 20 வாகனங்கள் முதல் கட்டமாக செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வாகனங்கள்ல ஒரு வாகனம் முழுக்க முழுக்க சவப்பெட்டிகளை மட்டும் சுமந்து செல்வதாக கூறப்பட்டுள்ளது. மருந்து பொருட்கள், உணவு குடிநீர் போன்றவை வந்து அனுப்பி வைக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் சார்பில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேருக்கு மேல் நிவாரண உதவிகள் மற்றும் மருந்து பொருட்கள், குறிப்பாக வந்து காசநோய் குறித்தான மருந்து பொருட்கள் பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுகிறது. அது மாதிரியான விஷயங்கள், அடிப்படை பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. விக்னேஷ், மலர்ச்சியில் தொடர்ச்சியாக 15 நாட்களாக இருதரப்பிலும் தாக்குதல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில காசா இஸ்ரேல் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தான் இந்த கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் இப்போ இவர் முகமது அப்பாஸ் இப்படி பேசியிருப்பது அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துமா? அது மாதிரி ஒரு சூழல் இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முகமது அப்பாஸை பொறுத்தவரை அவர் மேற்கு கரை பகுதியினுடைய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார், அதாவது அதிகாரமற்ற தலைவராகவே இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இப்போது போர் உச்சமாக நடைபெறுவது வந்து காசா பகுதியில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில நேரடியாக போட்டியும் போரும் நடைபெற்று வருகிறது. எனவே முகமது அப்பாஸினுடைய இந்த பேச்சு பாலஸ்தீனர்கள் மத்தியில வந்து ஒரு 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 எழுச்சியை ஏற்படுத்திடும். கண்டிப்பாக எங்க நிலம் வந்து எங்களுடைய உரிமை, இந்த நிலத்தை விட்டு நாங்கள் எங்கேயுமே வெளியே போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவல் கருத்துக்களை வந்து அவர் ஆணித்தனமா தெரிவிச்சிருந்தாலும் இந்த கருத்து இஸ்ரேல் தரப்புல பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு யாருமே கணிக்கல. ஏன்னா இது ஹமாஸ் தலைவர்களை முற்றிலுமாக ஒழிக்கும் வரை எங்களுடைய போர் நிறுத்தம் என்கின்ற வார்த்தைக்கு முடியவில்லை என கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது 210 பிணை கைதிகள் இஸ்ரேலினுடைய, அதாவது இஸ்ரேலை சேர்ந்த 210 பிணை கைதிகள் தற்போது ஹமாஸினுடைய பிடியில் இருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று அமெரிக்கர்கள் 2 பேரை வந்து ஹமாஸ் அமைப்பினர் வெளியிட்ட நிலையில இந்த எண்ணிக்கை 199 இருந்த அந்த பிணை கைதிகளுடைய எண்ணிக்கை 210 என இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதில் இஸ்ரேலிய யூத சிறுவர்களும் இருப்பதாக இஸ்ரேல் ராணுவமே தெரிவித்துள்ளது. இந்த 210 பேரையும் முதல் கட்டமாக மீட்க வேண்டும், மேலும் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து தாக்க வேண்டும், ஹமாஸினுடைய 1000 படைகளை 1000 கிடங்குகளையும் முடக்க வேண்டும், அதுவரை எங்களுடைய போர் நிறுத்தம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறது. ரஃபா பார்டர் வழியாக தற்போது ட்ரக் உள்ள போகுது. 3 நாட்களுக்கு முன்னாடியே அந்த ட்ரக்குகள் போக வேண்டியது, ஆனா வந்து பாதைகள் வந்து சரியாக இல்லாத, அதாவது வான்வெளி தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்ற காரணத்தினால், நெடுஞ்சாலை வந்து சரியில்லாத காரணத்தினால் இந்த 2 நாட்கள் அந்த பராமரிப்பு சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது. நிலையில ட்ரக் வந்து இப்போ உள்ள போய்கிட்டு இருக்குது. இஸ்ரேலை பொறுத்தவரை இந்த இப்போ பாலஸ்தீன அதிபருடைய இந்த பேச்சு அவர்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காது. இருந்தாலும் காசா பகுதியில, குறிப்பாக காசா பகுதியில உள்ள மக்கள்,
அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான நேரடியான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே ஹமாஸினுடைய கருத்து 210 பிணை கைதிகளை விடுவித்தால்தான் போர் நிறுத்தம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வரும் என இஸ்ரேல் தெரிவித்து வருகிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலவெற்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.